இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு பர்பிள் நாட் கால் 9380993809 ஆர் விசிட் purplenot.com. என் நேசத்திற்கும் பாசத்திற்கும் உரிய பாலு, டே பாலு, எஸ்பிபி பாலு, எழுந்து வாடா வாடா என்ற இந்த உரிமையை நீ எனக்கும், வாடா என்ற உரிமையை நான் உனக்கும் கொடுத்த 50 ஆண்டு காலமாயிருக்கு. பள்ளி நாட்களில் கூட நான் இந்த அளவுக்கு பழகியதில்லை என் நண்பர்களோடு. நன்றாக ஞாபகம் இருக்கிறது. உனக்கு தெரியுமா, 1000 நிலவேவா உன் முதல் பாடல், நீ உச்சத்திற்கு கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து கொண்டிருக்கிறாய். எம்எஸ்சி கச்சேரிக்கு அது சிதம்பரமானாலும் சரி, வெல்லூர் ஆனாலும் சரி, நீ ஒரு கார் வைத்திருந்தாய், ஞாபகம் இருக்கிறதா? ஃபியட். அதை டிரைவர் இல்லாமல் நீ தான் ஓட்டிகிட்டே போவேன், கூடவே நான் வருவேன். ஏன், உனக்கு தூக்கம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கதை சொல்லிக்கிட்டே வருவேன். இதற்கு முன்னால் உங்கள்கிட்ட ஒரு நாள் கே விஸ்வநாத்தில் என்னை உதவியாளர் நான் சேர்த்து விடுறான்னு சொன்னேன். அப்போ நான் உதவி டைரக்டர் இல்லை, என்னடா கதை கதை வச்சுருக்கியாடான். ஆமான்னு, சரி விடு, வேறு ஐடியா இருக்குது. என்ன? அப்போ எல்லாம் நேஷனல் ஃபில்ம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஒன்று, 1.5 லட்சம் ரூபாயில் படம் எடுக்கலாம், அப்படி ஒரு ஸ்கீம் இருக்கு அப்படின்னு சொன்னேன். நன்றாக நினைவிருக்கிறது. பிரசாத் ஸ்டுடியோவுக்கு, ரெக்கார்டிங் தியேட்டருக்கு வெளியே புல்வெளியிலே உட்கார்ந்து மயில் என்ற அந்த கதையை உனக்கு நான் சொல்றேன். உனக்கு பிடித்திருக்கிறது. 5000 ரூபா எனக்கு கொடுக்கிற ஆரம்ப செலவுக்கு அப்பொழுதுதான் உனக்கு பல்லவி பிறந்திருக்கிறாய். நான் முதல் முறையாக பல்லவி ப்ரொடக்ஷன் உன் மகளின் பேரில் தான் ஆரம்பிக்கிறேன். சில காரணங்களால் அதை நின்று போச்சு. இதுக்கப்புறம் நீயும் நானும் தொடர்ந்து நட்பை வளர்த்து கொண்டிருக்கோம். ஒரு முறை ஞாபகம் இருக்கா, கச்சேரிக்காக நெல்லூருக்கு பக்கத்தில் இளையராஜா, நான், பாஸ்கர் எல்லாம் போயிருக்கோம். உங்கள் வீட்டில் ஆசாரமான வீடு, அங்கே உங்கள் வீட்டில் உட்காந்து சாப்பிட்டோம். அந்த இரவு எங்களுக்கு சில பலவீனங்கள் இருக்கும். டே, இது ஆசாரமான வீடு, உதச்சிருவேன்னு சொல்லி எங்கள் கையில் காசு கொடுத்து சில இடங்களை சொல்லி அங்கே போங்கடான்ட்ட. உங்கள் வீட்டு உப்பை தின்னு வளர்ந்துருக்கேன். அது மட்டும் இல்லைடா, இப்படிடா எங்களை விட்டு போக உனக்கு மனசும் வராதுடா, நீ வந்துடுவ திரும்ப, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அதுக்கப்புறம் முதல் நாள் 16 வயதிலே பூஜை, அந்த பூஜைக்கு நீ தான் பாடணும் அப்படிங்கிற, நீயும் தயாராகிற. பூஜை அன்னைக்கு உனக்கு தொண்டை சரியில்லை, மன்னிக்கணுன்ட்ட. இல்லைன்னா செவ்வந்தி பூ முடித்த சின்ன காப்பாட்டை நீ பாட வேண்டிய, உன்னுடைய இடத்துல மலேசியா வாஸ்தவன் வச்சு பாட வச்சு. இதற்கு பின்னால் நிழல்கள், நிழல்களில் இது ஒரு பொன் மாலை பொழுது, இன்றளவும் உலகமே கேட்டு வியந்து போகின்ற ஒரு பாடல் பொன் மாலை பொழுது. வைரமுத்து அங்கு தான் உதிக்கிறான். பொன் மாலை பொழுது நீ பாடலாம், உனக்கு பொன் மாலை பொழுது வரக்கூடாது, பொன் காலை பொழுது நான் வரணும். பாலு, நான் மட்டும் இல்லடா, உலகத்தில் உள்ள அத்தனை கலைஞர்களும் கண்ணீர் விட்டுருக்கணும். 2 நாட்களாக நான் விட்ட கண்ணீர் என் கண்ணங்களில் வெளியும் பொழுது அதை துடைத்து துடைத்து எரிந்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது கூட இந்த பதிவில் அது வந்துவிடக்கூடாது என்று நான் நிதானமாக பேச முயற்சிக்கிறேன். வாழு, வந்துருடா. நான் வணங்குகின்ற பஞ்சபூதங்கள் நிலம், நீர், காற்று, விண், வெளி, அத்தனை உண்மை என்றால் நீ மறுபடியும் வருகிறாய், எங்களை எங்களோடு பழகுகிறாய், இன்னும் 1000கணக்கான பாடல்களை பாடுகிறாய். நீ ஒரு ஆண் குயில், வந்துடா வாழு. பாலு, என்னை விட நீங்கள் 4 வயசு சின்னவர், அதனால் நான் உங்களை தம்பின்னு கூப்பிடலாம். உலகமே கொண்டாடக்கூடிய ஒப்பற்ற பாடகர் நீங்கள், நிறை குணம். 100க்கு மேலான படங்களில் எனக்காக நீங்கள் டூயட் பாடிருக்கீங்க. முத முதல்ல எனக்கு டூயட் நீங்கள் எந்த படத்தை பாடினீங்க ஞாபகம் இருக்கா? 3 தெய்வங்கள், முள்ளில்லா ரோஜா, முத்தார பொன்னுஞ்சல் கண்டேன், ஞாபகம் இருக்கா? அதுக்கப்புறம் ஏபிஎன் வந்து ஒரு டங் ட்விஸ்டர் மாதிரி ஒரு பாட்டு கொடுத்து
கண்காட்சியில் பாட சொன்னாரே, அனங்கன் நங் அஜநண்பன் வசந்தன்மன் மதன் என்றும் வணங்கும் என் உயிர் மன்ன அவ்வா, கலம்பம் செண்பகம் தங்கும் கருங்குந்தல் கவின் போங்கும் கலிந்தோங்கும் கயிற்கண்ணியன் ஒரு பாட்டு பிச்சிட்டிங்க அதில். அதுக்கப்புறம் சிட்டுக்குயில் ஒரு பாட்டு உலகம் பூரா போயிட்டுருக்கு, என் கண்மணி உன் காதலைங்கிற பாட்டு. எல்லாத்துக்கும் மேலே நான் மறக்கவே முடியாது என்னுடைய 100வது படத்துக்கு பாடினீங்கன்னு மாமே ஒருண்ணா மந்தை உப்பு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்ச கிளி பச்சை மலை பக்கத்திலே மேய்துன்னு சொன்னாங்க. அந்த பாட்டுக்கு நீ கொடுத்த எமோஷனுக்கு 45 நாள் காடுகள்லேயும் மலைகள்லேயும் வெயிலையும் பனிலையும் காஞ்சி வறண்டு ஒருத்தர ரத்தம் வர வச்சு நான் நடித்தேன். வாழ்க்கையில் எத்தனையோ சவால்கள் சந்தித்து வந்தீங்க, கொரோனாவும் ஒரு சவால் தான். சீக்கிரமாக குணமடைஞ்சு ஆஸ்பத்திரியில் வெளிவாங்க பாரு. நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான், ஆனால் கைவிட மாட்டான் அப்படிங்கிறது ரஜினி அண்ணாவோட ஒரு ஃபேமஸ் டைலாக். எஸ்பி பாலு அண்ணா ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆனவுடனே எனக்கு அந்த டைலாக் தான் ஞாபகம் வந்தது. நிச்சயமாக ஆண்டவர் கைவிட மாட்டார். அண்ணா வந்து எத்தனையோ பாடல்களால் எத்தனையோ கோடிக்கணக்கான ரசிகர்களை சந்தோஷப்படுத்தியிருக்காங்க, சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருக்காங்க, சந்தோஷப்படுத்த போகிறாங்க. நிச்சயமாக அண்ணா சீக்கிரமாக குணமாகி வந்துடணும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். நிச்சயமாக வந்துடுவாங்க பாலுண்ணா, சீக்கிரம் வந்துடுங்கண்ணா. டூரிங் டாக்கிஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். மேலும் புதிய வீடியோக்கான அப்டேட்டை தெரிஞ்சுக்க பெல் பட்டனை அழுத்துங்க.